டிஎம்எம் முஹைதீன் கடைய நல்லூர் அவர் கேட்குறாரு அல் குரான் நாலு எட்டு வசனத்தில் பங்கிடும்போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள் அவர்களுக்கு நல்ல சொல்லையை கூறுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது அப்போ சொத்துக்களை பங்கிடும் பொழுது பெற்ற பிள்ளைகளிடையே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மேற்கண்ட வசனத்தில் கூறப்பட்டவாறு செயல்பட முடியுமா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் வாரிசுரிமை வந்து ஒருத்தர் மோத்தா போயிட்டார் அவருடைய சொத்தை இன்னைக்கு தான் ஒரு தேதியை குறித்து எல்லா குடும்பத்தாரெலாம் கூடி பிரிக்கிறாங்க அந்த பிரிக்கிறத கேள்விப்பட்டு யாராவது உறவினர்கள் அனாதைகள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்கிறது நாலு எட்டு வசனம் சொல்கிறது இதில் வந்து அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லப்படலை அவர் என்ன கேட்குறாரு அவங்களுக்கு கொடுத்தா பாதிக்குமே நம்மளுக்கே எவ்வளோ பிரிச்சுக்கிறேன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் இவங்களாம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து பெர்சன்ட் கொடுங்கன்ட்டு அப்படி அப்படி இது வசனம் சொல்லலை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த கா இந்த வசனத்திலிருந்து ஒரு நிலைமை நம்ம விளங்குறோம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த சொத்து பிரிக்கிற விஷயத்தை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற விதமாக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ கேள்விப்பட்டெல்லாம் வந்துடுறாங்க அன்னைக்கு வந்து இந்த வீட்டில் பங்கீட்டு நடக்குது பாக பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போனால் அவருடைய சுசுணுப்பு செய்தி பிறையிடும் பறவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அப்போ பாக பிரிவினை பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லி ஏழைப்பாளைகள் வந்துடுவாங்க சொத்து பிரிக்கிறதை கேள்விப்பட்டு என்ன செய்வாங்க ஏழப்பாளையங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க ஏதாவது தருவாங்களான்னு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஆளுக்கு நூறுரூவா கொடுத்து கொடுங்க கையில் சொத்துலாம் பிரித்து கொடுக்க சொல்லலை சொத்துல பங்கு வைக்க சொல்லலை என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் அதில் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வழங்குங்கள் பங்கிடும்போது உறவினர்களோ அனாதைகள் வர்றாங்க அனாதைகளுக்கு சொத்தையை பிரித்து கொடுக்க சொல்லுவாங்க சொத்தை பிரித்து கொடுக்க சொல்ல மாட்டாங்க ஏழைகளோ அனாதைகள் ஏழைகள் சொந்தக்காரங்களில் இல்லாதவங்க வந்துடுவாங்க அது பிரிக்கிறாங்களான்னு சொல்லி அப்போ ஒரு மனசு என்ன செய்வான் நம்ம இது வரைக்கும் அப்பாவுடைய சொத்தாக இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு அதில் ஒரு பாதி நமக்கு சொந்தக்காரன் நம்ம ஆகுறோம் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்துருக்குறான் அப்படின்னு நிறைவடையும் பொழுது அந்த நிறைவுக்காக நீ என்ன செய்யணா ஏழைப்பாளையில் ஏதாவது கூடு தேடி வந்தா தான் நீ போய் தேடி போய் கொடுக்க தேவையில்லை கேள்விப்பட்டு வந்தாலும் அந்த வசனம் சொல்லுது எப்படி ஒய்தா ஹலர அதா அவர் ஹாஜர் அவர் ஒய்தா ஹலரல் கிசுமத்தை சொத்தை பங்கிடும் பொழுது வந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடல் குறுபா உறவினர்களோ ஒல் எத்தாமா அனாதைகளோ ஒல் மசாக்கின் ஏழைகளோ வந்து விட்டார்களே ஆனால் ஹூ அவங்களுக்கும் அதுலேருந்து ரிசுக் அழியுங்கள் ரிஸுக்குங்கிற வார்த்தை தான் வருது வழங்குங்கன்னா ஏதாவது சாப்பாட்டை போடுங்க அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க ரிசுக் அழியுங்கள் அதுவும் முடியலை பிரிக்க முடியலை அதை பிரித்து எடுக்க முடியல கையில் காசு வரலை அப்படின்னு இருக்குமே என்று சொன்னால் ஓ கூடுலகம் கோவலும் ஆரூஃபா நல்ல வார்த்தையை சொல்லிவிடுங்க நம்ம பிரி இப்போ தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பொசிஷன் கைக்கு வரல காசு பண்ண போய் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க தர்றோம் அப்படிதான் அவர் சொல்லி ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புங்க அப்படின் தவிர இதில் வரக்கூடியவங்களெலாம் வந்து பங்கு வைக்கும்போது வந்தாங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்கு போட்டு பிரித்து கொடுங்கன்னு சொல்லவே இல்லை சொத்தில் உரிமையை கொடுக்குறது பேசவே இல்லை ஒரு என்ன பேசுதுன்னு கேட்டால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக பங்கு வச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆளுக்கு நூறுரூவா கையில் கொடுங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி இது ஒரு பெரிய விஷயமா ஒரு பத்து இருபது சொந்தக்காரங்க அவன் பங்கு வைக்கிறது கேள்விப்பட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா எடுத்து வச்சு கொடுத்துருங்களேன் இது அந்த விஷயத்தை சொல்லுதே தவிர என்ன சொல்லலை நாங்களே பங்கு வைக்கிறது எவ்வளோ கிடைக்கும்னு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இப்படி வருமானு என்ன செய்கிறாங்க இந்த கேள்வின்னு சோதரன் கேட்குறாரு அவர் கேட்ட மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது இதை வந்து சொத்தில் பங்கு வச்சு கொடுக்குறது என்று விளங்கி கொண்டு பெரிய பெரிய அறிஞர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க சைது முன்னல் சையோ அவர் பெரிய ஒரு தாபியின்களிலேயே ஃபஸ்ட்டு உள்ளவர் அவர் சொல்கிறாரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நசகத்துகள் ஃபராயிலோ இந்த வசனத்தை வந்து மார்க்க இது பை எங்கே வருதுன்னு கேட்டால் இது பைஹைக்கில் வருது நசகத்துகள் ஃபராயிலும் ஃபராயில் சட்டம் வாரிசுரிமை சட்டம் வந்து இந்த வசனத்தை விட்டது வாரிசுரிமை சட்டம் வந்த பிறகு இது பங்கு வச்சு கொடுக்க தேவையில்லைங்கிறார் அப்போ இந்த வசனத்தை அவர் என்னென்னு விளங்குறாரு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பாகத்தை போட்டு கொடுக்கணும்னு விளங்கிறார் இது பாகம் பிரித்து கொடுக்குறத பற்றி பேசவே இல்லை இந்த வசனம் என்னத்தை பேசல இதை இந்த இந்த கேள்வி கேட்ட ஒரு கேள்வி கேட்டவர் புரிஞ்ச மாதிரி தான் சாயது சையபு என்ற ஒரு பெரிய அறிஞர் அவரும் புரிகிறார் புரிஞ்சு என்ன செய்கிறாரே இது வரவும் வரவங்களுக்குலாம் கொடுக்க சொல்லி வருது அவங்களுக்கு பங்கு கொடுக்குறதுங்கிறது வாரிசு சட்டம் மாத்தமாக இருக்குது அப்போ வாரிசு சட்டம் இறங்கும்ல இன்னாருக்கு இவ்வளோ இன்னாருக்கு உண்டு அந்த இறங்குறதுக்கு முந்தி உள்ள ஒரு நிலவரம் இது அந்த மாதிரி காலகட்டத்தில் வரவங்களாம் பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர் விளங்குறார் ஆனால் அது அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல வாரிசுரிமை சட்டம் வந்த பிறகும் இதை வந்து செய்யலாம் வாரிசுரிமை சட்டம் இன்னாருக்கு இன்னாருக்கு இவ்வளவு கொண்டு வந்த பிறகும் கூட வரக்கூடிய ஏழைப்பாளைய ஏதாவது கொடுக்குறது என்பது வந்து இந்த வசனுக்கு முரணா முரணா இருந்தா தானே முந்தியதா பிந்தியதான்னு நீங்க பார்க்க தேவை ஏற்படும் இது ஜென்ரலாக எப்பவும் உள்ளது தானே இது முரண் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனா புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறாவது என்ன இருக்குன்னு கேட்டா ஹைய முகக்கமத்து அப்பா சொல்றாரு இந்த வசனத்தை வாசித்து விட்டு இபுன் அப்பாஸ் சொல்றாரு முகக்கமத்து இது மாற்றப்படாத முகக்கமான வசனம் இது வந்து அமுல்படுத்த வேண்டிய ஒரு வசனம் ஒலேசத்வி மன்சுகத்தின் இது வந்து மாற்றப்பட்டது கிடையாது இன்னைக்கு தான் அப்படின்னு யார் சொல்றாரு இபுன் அப்பாஸ் இந்த வசனத்தை வாசிச்சு காட்டி அவர் விளக்கம் சொல்றாரு இது முகக்கமாண்டா அவர் சொல்லாட்டா கூட நமக்கு அறிவும் சொல்லுகிறேன் இதுக்கு வாரிசுக்கு என்ன சம்மதம் இருக்கு இந்த வசனம் வந்து சொத்துக்களை பங்கிடும்போது போது ஏலப்பாளையம் வந்துட்டாங்கன்னா அவங்களையும் சொத்துல பங்காளி ஆக்குங்கன்ற அது சொல்லுது பங்காளி ஆக்க சொன்னா தான் நமக்கு நமக்கு பங்கு குறைஞ்சிடும் நீங்கள் யோசிக்கணும் பங்காளியோட ஆக்க சொல்லலை நீங்கள் பங்கிடும்போது அவர்கள் வந்து பங்காளி ஆக்க சொல்லி அனாதை இல்லாமல் வருவான் பங்காளிய ஆக்க சொல்லி சொந்தக்கார வேண்டா வருவான் பங்காளி ஆக்க சொல்லி ஏழை வந்து வாசலில் நிற்பான் இது ஏழை வந்து நிற்கிறத பற்றி பேசுகிற வசனம் சொத்தில் அவர்களை பங்காளி ஆக்குவதை சொல்கிற வசனம் இல்லை அவங்களுக்கு சந்தோஷம் ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல தர்மம் செய்கிறத பற்றி பேசக்கூடிய வசனம் சொல்ல சொல்ல போனா என்னது உங்களை சொத்துக்கு சொத்துக்குரிய ஒன்னாவில் இன்னைக்கு தானே ஆவுற இன்னைக்கு தானே உங்களுக்கு பிரித்து தர்றாங்க உங்க கையில் காசு பணம் வரப்போகுதில்ல ஏதாவது தா தான தர்மம் செய்யி என்ன தர்மம் தான தர்மம் ஃபஸ்ட்டு என்னது பங்கு வைக்கிறது கேள்விப்பட்டு வந்துட்டா சொத்து பிரிச்சுட்டு வருவாங்க உங்களை பாப்பா சொத்தை பங்கு வச்சுட்டாங்கள அப்படின்னு ஒரு சொந்தக்காரத்துக்கு கேட்பாரு ஆமாங்க பங்கு வச்சாச்சு நல்லபடியாக முடிஞ்சாலும் வந்து இந்தாங்க நீ சந்தோஷமா யோசிக்கிறேங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொடுங்க சொன்னூறுவா இரநூறுவா ஆயிரமா என்ன உங்க அந்த உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அவருடைய கெப்பாசிட்டி என்னோ அது தகுந்த வாரம் என்ன செய்யுங்க என்னத்தையாவது கொடுத்து அனுப்புங்க கொடுத்து அனுப்புற தான தர்மம் பத்தி இது பேசுதே தவிர இதுல வந்து வரக்கூடியவங்களையெல்லாம் சொத்து பங்கு இட்டு கொடுக்கணும்னு பேசவில்லை அப்படி அந்த சில பேர் அப்படி சொல்லி பல அறிஞர்கள் ஆனா அது தவறு இவன் நாம் தான் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்குது இதுல வந்து மாற்றுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை இது நான் இன்றைக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு